தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் ஆகிய நான்கும் நான்கு புருஷார்த்தங்கள். சேமநல் வேடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் என்னிவை நான்கென்பர். நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடு இதற்கென்னுரைத்தான் வாமனன் சீலனி ராமானுஷன். ராமானுஷருடைய பெருமை பேசும் திருவரங்கத்தமுதனார் ராமானுஷ நூத்தந்தாதி என்னும் ஒரு அருளிச் செயலை பாடியுள்ளார். அதுல ஓர் பாடலாலே அறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கை பற்றியும் உபதேசிக்கிறார். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம், சேமநல் வீடும், இதத்தான் மோக்ஷம்னு சொல்லுகிறோம். இறுதியாக போய் சேரக்கூடிய இடம் சேமநல் வீடும் பொருளும். நிறைய இந்த லோகத்துல வாழணும்னா சொத்து வேணும் இல்லையோ, ஐஸ்வர்யம். காமமும் சீரியனர் காமம், அதாவது பகவத் பக்தி, பெருமானிடத்துல காதல், விருப்பம் அவா. சேமநல் வீடும் பொருளும் தருமமும் எல்லாத்துக்கும் அடிப்படையான தர்மம். தர்மம் இருந்தாத்தான் பொருள், தர்மம் இருந்தாத்தான் சுகம், தர்மம் இருந்தாத்தான் மோக்ஷமே. சேமநல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் என்னிவை நான்கென்பர் என்று நான்கு புருஷார்த்தங்களாக கொண்டாடுகிறார்கள். நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம், இந்த நாளிலும் எது உயர்ந்ததுன்னு பார்த்தால் கிருஷ்ண பக்தி காமமே உயர்ந்தது. உலக காமத்துக்கு ஏற்றமில்லை, ஆனா வைதிகமான கிருஷ்ண காமத்துக்கு ஏற்றம். இந்த நாளுமே சிறந்தது, அதுல தர்மம் அடிப்படை, அது கொண்டு கண்ணனை நாம் அடைய வேண்டும் என்று எதிராஜரான சுவாமி ராமானுஜர் இந்த உலகத்துக்கெல்லாம் உரைக்கிறார். தர்மம் என்பது எப்போதுமே நாம் வேதத்தாலே ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு உயர்ந்த இலக்கு, அதற்கு சாதனமாக இருக்கும். வேதபோதித இஷ்ட சாதனம் தர்மம் என்று சொல்லுவார்கள். வேதம் என்னென்னத்தை நீ விருப்பப்படலாம்னு சொல்றது, நான் விருப்பப்படுறேன், அந்த விருப்பப்பட்டதை அடைவதற்கு ஒரு வழி வேணும் இல்லையோ, அந்த வழிமுறை தான் தர்மம். வேதத்தாலே போதிக்கப்பட்டதாய் விருப்பப்பட்டதை பெற்றுக் கொடுப்பதாய் இருக்கக்கூடிய நல் வழி எதுவோ அதுவே தர்மம். இத காட்டிலும் மாறுபட்டிருக்கிறது எல்லாம் அதர்மம். நாம் தர்மத்தின் வழி வாழ வேண்டும். தர்மத்தின் வழி வாழ்வதற்கு என்னென்ன சூதுகள் வந்து கவ்வும், என்னென்ன இடையூறுகள் வரும், அதை எப்படி நாம தகர் தெரிய வேண்டும் என்ன இப்ப சொல்ல போறார். அதுல முக்கியம் சூதாட்டம். சூதாட்டத்தை எப்பவோ தடுத்தேந்திருத்தராற்றா, இது வேண்டாம்னு சொன்னேன், பாண்டவர்களும் கேட்கவில்லை, நீயும் கேட்கவில்லை, துரியோதனன் வலிய அவர்களை பிடித்து இழுத்தான், நீதான் மூத்தவன் அரசன், இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை, உரிமை, பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கிறது. அப்ப நீ என்ன சொல்லிருக்கணும், நான் சொல்றேன் இந்த ஆட்டம் இங்க கிடையாது, அங்கங்க பேன் பண்ணிடுறா பாருங்க, இன்ன இடத்துல இன்னென்ன ஆட்டங்கள்லாம் நடக்க கூடாது, கவர்மெண்ட் பேன் பண்ணிடுச்சுன்னா நம்மாலே அதை ஆடுறதுக்கு முடியாது. ஏன் ஆடினா என்ன, இது தனி மனிதனுடைய உரிமை இல்லையானா, ஆடினா அது தனி மனிதனோட போகாதே, சமுதாயத்துக்கே கேடு வந்துருமோ இல்லையோ, அதனாலதான் சூதாட்டம் கூடாதுங்கிறோம். ஆனா அதுக்குன்னு உலகத்திலே சில பெரிய பெரிய நகரங்கள்லாம் இருக்கு, சூதாடி பணத்தை விடுறதுக்குன்னு கூட இருக்கா. இப்ப நாம சூதாடுதுனால என்னன்னா, சாதாரணமா லட்சோபலட்சமா ஒருத்தர் செலவழிக்கிறார், சம்பாதிக்கிறார்னு வச்சுங்கோ, அவர் போய் சூதாடினார்னா ஒரு 50,000 விட்டுட்டு வந்துட்டா ஒன்னா ஆயிடாது. ஒரு நாளைக்கு என் சம்பாத்தியம் 300 ரூபாய் 200 ரூபான்னு வச்சுங்க, அப்பவும் நான் சூதாட்டத்துல போயோ அல்லது குதிரை பேர்ல ஏதோ தப்பா கட்டிட்டோ அங்க போய் நான் 100 200 விட்டுட்டு வந்தா அப்ப குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும், நம்ம குடும்பம் நன்னா இருக்கணும், அதனால மனைவி மக்கள் நன்னா இருக்கணும், தெரு நன்னா இருக்கணும், ஊர் நன்னா இருக்கணும், நாடு நன்னா இருக்கணும்னால் சூதாட்டம் போன்றவற்றில் ஈடுபடக்கூடாது. சூதாட்டத்தில் 2 வகை உண்டு. இப்ப அவர் சொல்ல போறார், விளையாட்டுக்காக சூதாடுறது கூடுமா, பணம் வைத்து சூதாடுறது கூடாதா என்று யோசிக்கலாம். விளையாட்டுக்காக கூட சூதாடுவது கூடாது. சூதாட்டத்தினுடைய எந்த வகையும் நமக்கு கூடாது. பல இடத்துல பாருங்க, பெட்டிங் பெட்டிங்னு ஒரே சத்தம் கேட்கறது பத்தியில, அதெல்லாமே ஒரு சூதாட்டத்தின் வகை தானே. என்ன இவா இப்படி பண்ணுவாளா அப்படி பண்ணுவாளா அப்படின்னு சொல்லி பெட் பண்ணோம்னு வச்சுங்கோ, எத்தனை பேருடைய பணம் வீணா போட போறது. அது விளையாட்டுக்குள்ள வந்துடுறது, என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ள வந்துடுறது, எதற்குள்ளையும் புகுந்துடுறது. அது பல வீடுகள்ல பார்த்தோம்னா அப்படி சூதாட்டம் ஆடுற அளவுக்கு ஒண்ணு வச்சுட்டு இருக்க மாட்டா, ஆனா வெறுமை தாயக்கட்டம் ஆடுறதுன்னு ஆரம்பிப்போம். விளையாட்டுக்காகத்தான் இருக்கும், பல பேர் வீட்டுல ஆடி பார்த்திருக்கோம். அதே போல சீட்டுக்கட்டை வைத்துக் கொண்டு ஆடுவதுன்னு இருக்கும், இதெல்லாம் செய்யக்கூடாதவைகள். சீட்டுக்கட்டை ஆடினா என்ன சுவாமி இதுல கஷ்டம்னா, பணம் வைத்து ஆட ஆரம்பித்தா. சரி அப்ப பணம் வைக்காம ஆடலாமா, இவர் என்னமோ சொல்லிட்டாரு, இப்போ
பணம் வைக்காம கூட ஆடாதே, விளையாட்டுக்கு கூட ஆடாதே என்று விதுரர் கூறுகிறார். ஸ்லோகம் பார்ப்போம். தியூதமேதத் புரா கல்பே திருஷ்டம் வைரகரம் நிருணாம் தஸ்மாத் தியூதம் ந சேவேத ஹாஸ்யார்த்தமபி புத்திமான். யார் ஒருத்தன் புத்திமானோ, புத்தி இருக்கிறவனோ விளையாட்டாக்காக கூட சூதாடுவது கூடாது. ஏனெனில் தியூதமேதத் இந்த சூதாட்டம் புரா கல்பே திருஷ்டம் வெகு காலத்துக்கு முன்பாக சான்றோர்களாலே வைரகரம் நிருணாம் திருஷ்டம் மனிதர்களுக்குள் விரோதத்தை ஏற்படுத்தி கொடுப்பது என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சான்றோர்கள் எல்லாம் சூதாட்டம் மனிதர்களுக்குள் பகைமையை ஏற்படுத்தும் என்று கண்டுபிடித்துள்ளார்கள். ஆகையால் தஸ்மாது தியூதம் ந சேவேத, அதனால சூதாட்டத்தின் பக்கம் போகாதே. ஹாஸ்யார்த்தம் அபி புத்திமான், ஹாஸ்யார்த்தம்னா விளையாட்டுக்காக, வெறும விளையாட்டுக்காக ஆடினோம். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா இந்த சூதாட்டத்தை பத்தி சொல்றார், தியூதத்தை பத்தி சொல்றார். பணபந்த தியூதம் என்னும் லீலா தியூதம் என்னும் ரெண்டு வகை. லீலா தியூதம்னா விளையாட்டுக்காக சூதாட்டம், பணபந்த தியூதம்னா பணம் வைத்து சூதாட்டம். இந்த ரெண்டுலயும் அந்த சுவாமி வித்தியாசம் சொல்றார். இது மனு பகவானாலையும் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தனுக்கு படகு வரணும், கங்கையனுடைய இக்கரையிலேருந்து அக்கறை போகணும். படகு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரணுமோ இல்லையோ, போறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகலாம், வரத்துக்கு 20 நிமிஷம் ஆகலாம், 40 நிமிஷம். அப்புறம் செகண்ட் ரவுண்டில் தான் என்னால் ஏற முடியும்னு வச்சுங்கோ. நாங்கள் 4-5 பேர் காத்துட்டு இருக்கோம், படகு வந்தா தானே போகணும். இப்போதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு படகு போயிருக்கு, அதில் எனக்கு இடம் கிடைக்கல, கீழே உட்காண்டோம். வெறுமை உட்காண்டிருக்க வேண்டான்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணிருக்கலாம், பெருமானை பத்தி பேசியிருக்கலாம். பண்ணாம உடனே சின்ன சூதாட்டம் கச்சேரி நடத்துறதுக்கு ஆரம்பிச்சுட்டா. சூதாடுறது வெறுமை சூதாடினா கூட தேவையில்ல, அப்படி பணம் இல்லாத ஆடிட்டு இருந்தா படகு வந்த உடனே ஏறி உட்காந்துக்கலாம், போகலாம். ஆட்டம் பாதியில நின்று போனா கூட கவலை இல்லை, யார் தோத்துருந்தாலும் கவலை இல்லை, துண்ட உதறி தோல்ல போட்டுக்கலாம், படகுல ஏறி போயிட்டே இருக்கலாம். அதே பணம் வச்சு ஆடிட்டோன்னு வச்சுங்க, படகு வந்துடும், இப்பதான் ஒரு ஆட்டம் முடிஞ்சு ஒருத்தர் ஜெயிச்சிருப்பார், சரி போலாம் படகுல ஏறலாம்னு சொல்லச்சே தோத்தவர் சொல்லுவார், நீ ஜெயிச்சுட்டே விட்ட பணத்தை நான் திரும்பி பிடிச்சாகணும், இன்னொரு ஆட்டம் போடு என்று சொல்லுவார். மறுபடியும் படகு கிடைப்படும், அது போயிட்டு வர வரைக்கும் ஆடலாம்னா இப்ப ஜெயிச்சவர் மாறி போடுவார், திரும்ப படகு வரும்போது நான் ஜெயிக்க வேண்டாமான்னு விட்டவர் துடிப்பார். இது எதுவுமே தேவையில்லை, வெறும லீலைக்காக விளையாட்டுக்காக சூதாடி இருந்தா ஒரு கட்டமும் இல்லையே, அப்ப பணத்தை வைத்தே ஆடாதே என்று முதல்ல சொன்னார். அடுத்தது நல்ல புத்திசாலியாக இருந்தா பணம் இல்லாததற்கு கூட ஆடாதே. அது என்னத்துக்கா சுவாமி, பணம் வச்சு ஆடுறது தப்புன்னு சொல்லிட்டு பணம் வைக்காத ஆடினா கூட தப்பான்னா, இன்னென்னத்துக்காக ஒரு விஷயம் பண்ணி லோகத்துல பழக்கி இருக்குன்னு வச்சுங்கோ, அந்த கண்ணோட்டம் அந்த மனப்பதிவு நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கும். இப்ப சூதாடுறோம், கத்திய தீட்டுறோம், வெறும் அப்படி கத்தியை வச்சு தீட்டுறோம். யாரோ ஒருத்தர் கொலை பண்ண போறவர், அண்ணா கத்தியை சாண பிடிச்சு அந்த கத்தியை வைத்துக் கொண்டு அப்படியே கருவி பார்க்கிறோம்னு வச்சுங்கோ. இத பாத்துருந்தோம்னா நம்ம கையில கத்தியை பிடிச்சிருக்கிறச்சே கூட குத்தராப்புல ஒரு எண்ணம் வந்துடும். கத்தியை வச்சுட்டு வெண்ணதான் நறுக்கிருக்கோம், பழம் தான் நறுக்கிருக்கோம்னு அந்த எண்ணம் வராது. கத்தி மத்தொன்றுக்கு பயன்படுகிறதோ இல்லையோ, அந்த பயன்பாட்டுல புத்தி போயிடுச்சுன்னா கத்தியை தொடர்ச்சி எல்லாம் அந்த புத்தி வந்துட்டு தான் இருக்கும். அதே போல இப்ப புகைப்பிடிக்க கூடிய பழக்கம் இருக்கு, யாரான ஒருத்தர் சாம்பிராணி புகையை பார்த்தோம்னா கூட அந்த புகை ஞாபகம் வந்துடுறது. அப்ப தாழ்ந்த செயலோ, தாழ்ந்த ஒன்றோட ஒரு செயல் தொடர்பு கொண்டிருந்தால் அந்த செயலை எப்போதும் அதற்காகத்தான் ஞாபகம் வச்சுக்கும். இது லோகத்துல ஒரு வழக்கம், நம்ம சீட்டு கட்ட வச்சுன்னு ஆடுறோம், ஆடும் போது அதனால ஒன்னும் குற்றம் இல்லையே சுவாமி, நாங்க வந்து பணத்தை வச்சு ஆடலையேன்னா, பணத்தை வச்சு ஆடக்கூடியது இருக்கோ இல்லையோ. இப்ப நல்ல ஹிந்துஸ்தானி சங்கீதம் கேட்கறோம், அல்லது நம்ம கர்நாடக சங்கீதம் கேட்கறோம், அது என்னைக்குமே பணத்தை வச்சு ஆடினதோட தொடர்புடையது அல்ல, அதனால அதை பத்தி தப்பே நமக்கு தோணாது. இப்ப நமக்கு வீட்டில் இருக்கோம், வாசல் போறோம், ஒரு ரேஸ் ஓடுறதுக்காக போறோம், பிள்ளைய வந்து ஸ்போர்ட்ஸுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்கேன், அது என்னைக்குமே பணத்தோட தொடர்புடையது அல்ல, அப்ப அதுல சந்தேகமே வராது. அதனால காம்படிஷன் பல இடத்துல இருக்கலாம், போட்டி பல இடத்துல இருக்கலாம், ஒரு பேச்சு போட்டி நடக்கிறது, பேச்சு போட்டிங்கிறது என்னைக்கும் பணம் வச்சு விளையாடினதோட தொடர்புடையது அல்ல, அப்ப அதை பத்தின தப்பே தோணாது. ஆனா சூதாடுறதாகட்டும், ஏன் சாதாரணமா சொல்றது இல்லையா, பனமரத்துக்கு கீழே நின்று பாலை குடித்தா கூட கள்ள குடிக்கிறதா தான் சொல்லுவார்கள். ஒருத்தர் பாலையே சாப்பிடலாம், பனமரத்துக்கு கீழே நின்று இருக்காரோ இல்லையோ, அதே போலத்தான் சூதாடுறதுங்கிறதே எப்ப பணத்தோட தொடர்புடையதோ, நான் பணம் இல்லாம ஆடினாலும் பணம் இருக்கு போல் இருக்கே, இருக்கு போல் இருக்கேன்னு உள் மனசுல சொல்லிண்டே இருக்கு. பத்தியடா நாம சீட்டு கச்சேரி நடத்துறோம், சீட்டு ஆடுறோம், பணம் இல்லாமத்தான் ஆடுறோம், இருந்தாலும் அந்த சீட்டை பாக்கறச்சே எல்லாம் அந்த ஆட்டம் நமக்கு ஞாபகம் வந்துருமோ இல்லையோ, அதனால அந்த தாழ்ந்ததோட எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது.
லீலார்த்தம், விளையாட்டுக்காக கூட சூதாட்டத்துக்கு போகாதே. சூதாட்டம்னு சொன்னால் அந்த சூதாட்டத்துக்குன்னு இருக்கிற ஒரு விடுதி, அங்க போய்த்தான் ஆடுறதுன்னே அவர் சொல்ல வரல. ஏன்னா இவ எந்த விடுதிக்கு போனா என்ன ஆடினா, ராஜசபை அரண்மனைக்குள்ள உட்காந்துதானே சூதாட்டமே நடந்திருக்கு. அதை பார்த்துட்டு இருந்திருக்கலாமா? அதை செய்யக்கூடாதுன்னு தான் திருத்தராஷ்டிரா தடுத்தேன். ஆக விளையாட்டுக்காக கூட இப்படி சொல்லலாம். களவும் கற்று மரன்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ, மக்களுக்கு எது பழகி இருக்கோ அதை சொல்லி கொடுத்து தானே இழுத்துன்னு வர வேண்டியிருக்கு என்று வாதாடி பார்க்கலாம். விதுரர் கூடாதுங்கிறார், நாம வேணா வாதாண்டிட்டு இருக்கலாமே தவிர விளையாட்டுக்காக கூட எந்த வித சூதாட்டத்திலும் ஈடுபடாதே. வாசிக்கிறேன், தியூதமேதத்து புறா கல்பே திருஷ்டம் வைரக்கரம் நிருணாம் தஸ்மாது தியூதம் ந சேவேத, ஆகையால் சூதாட்டத்தில் ஏற்படாதே ஈடுபடாதே. ஹாஸ்யார்த்தம் அபி புத்திமான், அத விளையாட்டுக்காக கூட ஈடுபடாதே. முடிச்சிட்டு சொல்றார், ஏன் களவும் கற்று மரான்னு சொல்லியிருக்கமே, விளையாட்டா இருந்தா கூட ஒரு தப்பு, திருட்டா இருந்தா கூட தெரிஞ்சுன்னு விட்டுடலாம் என்ன. இது என்ன அதுக்காக எழுதி வைக்கப்பட்ட பழமொழியாது? களவும் கற்று மரங்கிறதுக்காக ஒரு நாலு தரம் விளையாட்டுக்காக திருடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருடாம இருக்கலாமா? நாம யாரும் கண்ணல் அல்லம், கண்ணன் பண்ணாவனா அது நன்னா இருக்குமே தவிர நானும் நீங்களும் பண்ணாது ஒரு நாளும் நலமாக இருக்காது. களவை கற்று மறக்கலாம் எப்போதும், அந்த அளவுக்கு மனசுல திருடமான உறுதி இருந்ததுன்னால். அப்படிதான் நம்ம கிட்ட உறுதி கிடையாது, ஏதோ ஒரு வீக் மூமெண்ட்ல ஒரு தப்ப பண்ண போய் அது கெட்டியா நம்மளை பிடிச்சு நிறுத்துன்னு வச்சுங்க, உலுக்க உலுக்க நம்ம கிட்டே இருந்து போகவே போகாது. தேவையில்லாத வேலியில போற ஓனான எடுத்து விட்டு கொள்வானே, அப்புறம் என்ன கடிக்கிறது கடிக்கிறதுன்னு எதுக்காக சொல்ல வேண்டும்? அதனால கண்ட கண்டதை பழகி பார்த்துட்டு விஷப்பரீட்சையில் இறங்கக்கூடாது. எனக்கு உறுதி இருக்கு, என் மனசு எவ்வளவு தெளிவு தெரியுமோ, இதோ இந்த கள்ளை குடித்துக் கொண்டே அதனால் பாதிக்கப்படாமல் இருப்பேன் சொல்லாதீங்க. குடிச்சு பார்த்துட்டு அதனால எங்கேயான ஒரு ஒரு பலகீனமான தருணத்துல நாம சிக்கினுட்டோம்னால் அப்புறம் வெளியில வர்றதுக்கு ரொம்ப துன்பப்படுவோம் இல்லையோ. ஆக சூதாட்டமாகட்டும், புகைப்பிடித்தலாகட்டும், கள்ளு குடித்தலாகட்டும், அல்லது குதிரைக்கு ஓட்டப்பந்தயத்துக்கு போறதா இருக்கட்டும், இது ஒன்னொன்னு குடும்பத்தை அழிச்சு விடுறதே. இது நல்ல குடும்பத்திலே ஆறான ஒத்தருக்கு இந்த பழக்கம் ஏற்பட்டு கொடுத்தா சுத்தி இருக்கிற எத்தனை பேர் அதனால துன்பப்படுவா தெரியுமா? அவருக்கு ரொம்ப துன்பம் தெரியாது, ஏன்னா அவர் சாப்பிடறத சாப்பிட்டுட்டு மயக்கமா இருந்துட்டு போறார். ஐயோ இந்த பிள்ளை இப்படி பண்றானே பண்றானேன்னு சுத்தி இருக்கிற வாளுக்கு எவ்வளவு கஷ்டம். வீட்டுல இருக்கிற பணம் கரைய போறது, தான் சம்பாதிச்சுன்னு வந்த பணம் கரைய போறது, பிள்ளை பொண்ண கடைத்தேத்த முடியலே, எவ்வளவு கட்ட ஒத்தரார ஏற்பட்டு போறது. அதனாலதான் தடுக்கிறார், விளையாட்டுக்காக கூட சூதாடாதே. மன்னா எப்ப இதை நான் தடுத்தேன் தெரியுமா? அடுத்த ஸ்லோகம், உக்தம் மயா தியூத காலேபி ராஜன்னு நேதம் யுக்தம் வச்சனம் பிராதிபேய, சூதாட ஆரம்பிக்கச்சேவே நான் தடுத்தேன், அரசனே இது வேண்டாம் என்றேன். ஆனா அந்த நல்ல வார்த்தை நீ காதுல போட்டுக்கவே இல்லையே. எத்தனை கிராமத்து பக்கம் போய் பாருங்க, என் நகரத்திலையும் அதே கதை தான். பல பேர் சூதாடுவா, பணம் வச்சு ஆடுடுவா, சட்டுன்னு தங்களுக்கு இருக்கிற நிலத்தெல்லாம் வச்சு ஆடுடுவா, இருக்கிற மோதிரம் தங்கம் வளையல் சங்கிலி அது இது வச்சு ஆடுடுவா, எப்படியான அந்த சமயத்துக்கு வச்சாடி பணத்தை சேர்க்கணும் என்று நினைப்போம். வாராது, கிராமம் கிராமமா இழந்தவா உண்டு, வயல் வயலா இழந்தவா உண்டு, தங்கம் தங்கமா இழந்தவர்கள் உண்டு. இன்னைக்கு அவளை பார்த்தா வருத்தமா இருக்கும், எப்படி கொடிகட்டி பறந்தார்கள், சூதாட்டத்துக்கு ஆட்பட்டு இத்தனையும் வச்சு இழக்கணுமா? இதோ அத்தனை பேர் இழந்தார்கள். இப்ப பாண்டவர்கள் தானே இழந்திருக்கா, துரியோதனன் அண்ணத்தானே சொத்தோட இருக்கான்னா, நாளைக்கு உயிரையே இழக்க போகிறானே திருதராட்டிரா. இன்று பாண்டவர்கள் அரசு இழந்தார்கள், ஆனா நாளை உன் மக்கள் உயிரை இழக்க போகிறார்கள். அன்றே தடுத்தேன், நீ கேட்கல. ததௌஷதம் பத்தியமிவாதுரஸ்ய ந ரோச்சதே தவ வைசித்திர வீரிய, ஏ விசித்திர வீரியனுக்கு பிறந்தவனே திருத்தராட்டனே, லோகத்தவர்களுக்கு ரெண்டு பிடிக்கிறது இல்ல, மருந்தும் பிடிக்கிறது இல்ல, பத்திய சாப்பாடும் பிடிக்கிறது இல்ல. இந்த ரெண்டு தான் லோகத்துல நல்லதே பண்ணும், மருந்து நோய போக்கும், பத்திய சாப்பாடு நோய் போவதற்கு நன்கு உதவும், நோய நேர போக்க கூடியது மருந்து. ஆனா அந்த மருந்து நன்னா வேலை செய்யணும், மேல மேல நோய வளர்த்துக்க கூடாதுன்னா பத்திய சாப்பாடு தேவை. இந்த ரெண்டையும் கடைபிடித்தால் தானே நன்மை. ஆனா என்னமோ தெரியாது திருத்தராட்டரா, மருந்தும் மக்களுக்கு பிடிக்கல, ஆனா பத்திய சாப்பாடும் பிடிக்கல, நோயையானு வரவழைச்சுக்காது இருக்கணும் இல்லையோ. நோரை வரவழைச்சுன்னு மருந்து பிடிக்கல, பத்திய சாப்பாடு பிடிக்கலன்னா உன் கதை தான். இப்போ நான் சொல்றது மருந்தா எடுத்துட்டாலும் உனக்கு பிடிக்கல, பத்திய சோறா எடுத்துட்டாலும் உனக்கு பிடிக்கல, உனக்கு பிடிக்காததுக்காக வரப்போகிற தீங்கு நிற்காது, கண்டிப்பா அந்த தீங்கு வந்தே தீரும். பல பேர் சம்பாதிக்கிறோம், குறைச்சலா சம்பாதிக்கிறவர்கள் இன்னும் ஜாகிரதையா இருக்க வேண்டும். நிறைய சம்பாதிக்கிறவாளுக்கு கெட்ட பழக்கம் இருந்தா சமாளித்துக் கொள்ளலாம், அதுவே சொத்து அழிஞ்சுதான் போடும். குறைச்சலா சம்பாதிக்கிறவர்களுக்கு மட்டும் கெட்ட பழக்கம் வந்துருச்சு, குடும்பம் அப்போதே தத்தளிக்க ஆரம்பிக்கிறதோ இல்லையோ,
வேண்டாம் திருதராஷ்டிரா, உயிருக்கும் ஆபத்து குலத்துக்கும் ஆபத்து, தவறு வழி போக வேண்டாம், இப்போதாவது தடுப்பாய் என்று வேண்டிக் கொள்ளுகிறார். இன்று பார்த்தோம், நாளைக்கு காக்காய பத்தியும் மயில பத்தியும் சிங்கத்தை பத்தியும் நரிய பத்தியும் பார்க்க போறோம். என்னான்னு காத்திருங்கள்.